நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் இயேசு சுவாமி, இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களுடைய குற்றங்களெல்லாம் மன்னிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. உங்களுடைய பிரசனம் உங்களுடைய கிருபை என்னோடு இருக்கட்டும், எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, நான் பாவி, என்னை மன்னியும் சுவாமி, பரிசுத்தப்படுத்தும். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. இயேசுவின் பிரசன்னம் கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, நீ கிருபையாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, இந்த நாளின் தியானத்துக்கும் ஆசீர்வாதத்திற்கும் என்னிடத்துல எங்களிடத்துல இருக்கிற எல்லா தடைகளையும், ஆண்டவரே, பாவங்களையும் எடுத்து போடும். மன்னியும், பரிசுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும். ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களோடு கூட நீர் பேசும். உடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உடைய பிரசனத்தோடு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலேயே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பெருகுதே கல்வாரி நின்று
இன்றைக்கு தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோனா புஸ்தகம், யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம். யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். 2வது வசனம், 2வது அதிகாரம் 2வது வசனம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். 6வது வசனம், பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்ப்பால் என்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருக்கிறது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் நான் கர்த்தரை நினைத்தேன். அது மட்டுமல்ல, யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிப்போம். நானோவெனில் பூமியின் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. பாருங்க, யோனா என்ற இந்த தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில் நடந்தது உங்களுக்கு தெரியும். இந்த யோனா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில அவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மனதில்லாமல் போனார். ஆண்டவருக்கு கீழ்ப்படிய அவருக்கு மனதில்லை. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவர் சொன்ன பாதையை விட்டு விலகி, ஆண்டவருடைய பார்வையை விட்டு விலகி அவர் தர்ஷீசுக்கு போகிற கப்பலை ஏறினான்னு பார்க்குறோம். இதில் என்ன விசேஷம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் விட்டு விலகிட்டார், ஆண்டவரே வேணான்னு சொல்லி ஓடின மாதிரி ஓடிட்டார். ஆனால் ஆண்டவர் விட்டாராங்க, விடலையே. இந்த யோனாவை ஆண்டவர் விடலை. அந்த சரித்திரத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கடலில் பயங்கரமான புயல் ஏற்பட்டு வேற வழி இல்லாமல் அவரை தூக்கி கடலில் தூக்கி போட்டாங்க. கடலில் தூக்கி போட்ட பிறகு அவர் தன்னுடைய பாவங்களை உணர்கிறார். அங்கே அவரை ஒரு மீன் விழுங்கியதாக சொல்கிறது வேதாகமும். அப்புறம் அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே எவ்வளோ பாடுபட்டிருப்பார், நெருக்கத்துக்குள்ளே. ஐயோ, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார்ல, மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறதுனா ரொம்ப கஷ்டமான விஷயம். எவ்வளோ நெருக்கி உடுக்கி, ஐயையோ, ரொம்ப கஷ்டம். அந்த சமயத்தில் அவர் ஆண்டவரை தேடுறார். நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், ஆண்டவரே ஆண்டவரேன்னு அவர் கூப்பிடுறார். ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மனம் இல்லாமல் போன ஒரு துரோகி இல்லையா. ஆண்டவருடைய கட்டளைக்கு நேர் விரோதமாக யோசித்து சிந்தித்து செயல்பட்ட ஒரு மனிதர்.
இப்ப ஆண்டவருடைய சமூகத்துல அவர் கிட்டத்தட்ட ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அதுல சில இந்த வசனங்கள் எல்லாம் என்ன காணப்படுகிறது, நம்மை நோக்கி பாக்குறேன், நம்மை துதிக்கிறேன், என் உயிரை காப்பாத்துறீங்க அப்படி எல்லாம் சொல்றாரு. ஆண்டவரிடத்துல அவர் ரொம்ப நன்றியோடு கூட ஜெபிக்கிறார், ஆண்டவரே எப்பேற்பட்ட பாவி ஆயிட்டேன் நானு, இப்ப ஆண்டவரே என்னை விடுவிக்கிறீங்களே, என் நெருக்கத்துல என்னை ஆண்டவரே நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் கொடுக்குறீங்களே ஆண்டவரே, நான் இப்ப பரிசுத்த ஆலயத்துக்கு நேரம் நான் பார்ப்பேன் ஆண்டவரே, என் பொறுத்திரைகளை நான் செலுத்துவேன், இனிமேல் ஆண்டவரே நான் உமக்கு கீழ்ப்படிவேன், ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படி மன்னியும் மன்னியும் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல நெருக்கத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அவருக்கு நன்றி செலுத்தி தன் பாதையை சரிப்படுத்தி கொடுக்கிறார். சரி, இப்படி ஒரு மனுஷன் போயிட்டான்னா நம்ம என்ன நினைப்போம், போடா நீ போனா போன்னு சொல்லி விட்டுருவோம் இல்லையா, நீ போனா போ, என் வார்த்தையை மீறி வேணும்னு முரட்டாட்டம் பண்ணி நீ வேற இடத்துக்கு போனல அதோட போயிரு அப்படின்னு விட்டுருப்போம், இல்ல கடலோட போயிருன்னு விட்டுருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய விழா பார்த்தீங்களா, அதான் ஆண்டவருடைய அன்பு, காட்ஸ் கிரேஸ், ஆண்டவருடைய அன்பு அளவற்றது. ஆண்டவர் ஒரு மனுஷன் மேல ஒரு நம்பிக்கையும் ஒரு அன்பும் வச்சுட்டாருன்னா அதுலேருந்து அவர் வந்து மாற மாட்டேங்கிறாருங்க. தட்ஸ் காட்ஸ் ஸ்பெஷாலிட்டி, அவர் மாற மாட்டேங்கிறாருங்க. யோனா, யோனா கீழ்ப்படியாத ஒரு ஊழியக்காரனா மாறி போனான். ஆனா ஆண்டவர் அந்த யோனாவை தான் விடாப்பிடியா பிடிச்சுக்கிட்டு இருக்காரு, என்னமோ வேற ஆளே இல்லாத மாதிரி அவருடைய வேலையை செய்யறதுக்கும் அவருக்கும் வேற ஆளே இல்லாத மாதிரி அவன் யோனாவை பிடிச்சி அவர் விடாப்பிடியா பிடிச்சிட்டு இருக்காரு. பிரியமானவர்களே, இன்னைக்கு காலை வேளையில நான் யோசிச்சு பாருங்க, என்னை குறித்து யோசிச்சு பாக்குறேன், எத்தனை முறை யோனாவை போல அவருடைய அவரை விட்டு விலகி போயிருக்கிறேன், நம்ம எத்தனை முறை யோனாவை போல அவர் காட்டிய பாதையிலிருந்து வேறு பாதைக்கு சென்றிருக்கிறோம், துரோகிகள் நான், பாவிகள் தான், தெரிந்தே ஆண்டவருக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிறவர்கள், சில சமயத்துல தெரிந்தே ஆண்டவருக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், எண்ணுகிறவர்கள், சில காரியங்களை ஆண்டவருக்கு விரோதமாய் சில சமயங்களில் செயல்படுகிறவர்கள் நாம். அப்படி இருந்தும் ஆண்டவர் நம்ம விட்டு கொடுத்துல பாருங்க, ஆண்டவர் நீ போடான்னு சொல்லி ஒதுக்கிறலையே, உன்னை எனக்கு வேண்டாம், நீ எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடலையே ஆண்டவர், அப்ப கூட ஆண்டவர் வந்து தட்டி கொடுத்து நீ வா நான் பாத்துக்கிறேன், திரும்ப என்கிட்ட வா நான் பாத்துக்கிறேன்னு சொல்ற ஆண்டவரா தான் இருக்காரு, தவிர இதோட போடா வராதுன்னு சொல்லி சொல்ற ஆண்டவர்ல நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர், அவரிடத்துல இரக்கங்கள், மீட்பு, மன்னிப்பு நிறைய இருக்கிறது, ஏராளம் உண்டு சங்கீதக்காரன் சொல்கிறார். எப்பேற்பட்ட ஆண்டவர் பாருங்களேன், எப்பேற்பட்ட ஆண்டவர். அந்த யோனாவை துரத்தி அடித்து, அவர் துரத்தி பிடிச்சு அடிக்கல, துரத்தியை பிடிச்சு ஏதோ ஒரு வழியா மீன் வயிற்றுல கொண்டு போய் விட்டு திரும்பவும் இனிவேல கொண்டு போய் அந்த மீன் கக்கும்படியா கொண்டு வச்சிட்டார். இங்கே மீனை வைத்து ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்தார், ஆண்டவர் எல்லாத்தையும் செய்வார், காகம் மீன் பாருங்க. இப்போ யோனா இனிவைக்கு போய் சேர்ந்துட்டார். இதில் நான் கற்றுக்கொடுக்குற பாடம் என்ன தெரியுமா, ஆண்டவரே என் நெருக்கத்தில் நான் மினுக்கு கூப்பிடுறேன், என் ஜபத்தை கேட்குறீங்க, என்னை மன்னிக்கிறீங்கய்யா, என்னை மன்னிக்கிறீங்க, துரோகியாய் இவை விட்டு தூரம் போகிற என்னை நீர் மன்னிக்கிறீர்களே, எவ்வளவு அன்பு உம்முடையது, எவ்வளவு பாசம் உம்முடையது, என்னை விட்டா ஏதோ வேற ஆலயம் கிடைக்காத மாதிரி என் பின்னாடியே வரீங்களையா, என்னை விட்டா உங்களுக்கு ஏதோ ஆலயில ஊழியம் செய்யலன்னு இருக்கிறது போல என்னையே வந்து துரத்தி பிடிச்சி கண்டிப்பா இதை செய்ய அதை செய்ய சொல்றீங்களே, எவ்வளவோ துரோகம் பண்ணியிருக்கேனே, உங்களுக்கு விரோதமா பண்ணிட்டேனே, அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்களே ஆண்டவரே, நீ எப்பேற்பட்ட மகத்துவம் உள்ளவர், எப்பேற்பட்ட அன்புள்ள ஒரு ஆண்டவரேன்னு சொல்லி நினைச்சு பார்த்தா நம் உள்ளவெல்லாம் உடைந்து போகும். ஆமா, ஆண்டவர் யோனாவை மன்னித்து அவனை தன்னுடைய ஊழியக்காரனாக திரும்ப கொண்டு வருகிறார், இரஸ்டோர்ஸ் திரும்ப கொண்டு வருகிறார், இரஸ்டோர்ஸ், அவர் திரும்ப கொண்டு வருகிற தேவன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் யாராவது ஒருவேளை அப்படிப்பட்ட மனநிலையில இருப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவருக்கு துரோகம் பண்ணிட்டேன், ஆண்டவருக்கு விரோதமா காரியங்களை செய்துட்டேன், நான் பேசினது நான் செஞ்சதெல்லாம் ரொம்ப தப்பா போச்சு,
என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்கன்னா, இந்த யோனாவை போல அவர் சமூகத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் நோக்கி என்ன பண்ணுங்க, நான் பரிசுத்த ஆலயத்து நேராய் பார்ப்பேன்னு சொல்றாரு. ஆண்டவர் நோக்கி பார்ப்பேன்னு சொல்றாரு. அந்த நெருக்கத்தில் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினேன், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினேன். அவருக்கு ஜெபிக்கிறாரு, தன் பாவங்களையெல்லாம் அறிக்கைக்கிட்டு, ஆண்டவரே என்னை காப்பாத்துறீங்களே, நான் தகுதியற்றவன் ஆயிட்டேன்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. யூ வாஸ் ப்ரேயிங், யூ வாஸ் கன்ஃபஸிங். அப்படிலாம் அவரு ஆண்டவருடைய கருத்தை தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். பெரியவா, அப்படி ஒரு நிலைமையில் நீங்க இருப்பீங்கன்னா, யோனா மாதிரி நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை ஒரு விஷயம் மன்னியும், ஆண்டவரே என்னை மன்னியும், நெருக்கத்துல போய் நோக்கி கூப்பிடுறேன், இம்மட்டுவா என்னை காப்பாத்தீங்களே ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு விஷயம் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறார், உங்களை மன்னிக்கிறார். உங்களுக்கு திரும்ப அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னொரு வாய்ப்பை கொடுக்குறார், இன்னொரு வாய்ப்பையும் அவர் கொடுக்கிறார். இயேசு யோனாவுக்கு இன்னொரு வாய்ப்பையும் கொடுக்கிறார். அவர் வந்து திரும்ப மன்னிக்கிறார். இந்த மூன்று காரியங்களை நீங்கள் மறந்து போக வேணாம். He forgives and forgives. மன்னித்து கொண்டே இருக்கிறார். எவ்வளவு அன்பான ஆண்டவர், நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இல்லை. நான் ஆண்டோடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் நினைப்பேன், ஆண்டவரே என்னை மன்னிக்கிறீரையா, எத்தனை முறை மன்னிக்கிறீங்க ஆண்டவரே, தகுதியற்றவன் சுவாமி நினைச்சு பார்க்க. அது மட்டுமல்ல, நாம ஆண்டவரை விட்டு தூரமா போற சமயங்கள்ல, விழுந்து போற நேரங்கள்ல தூக்கி விடுகிறார், திரும்பவும் அவர் பழைய நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறார். ரெஸ்டோர்ஸ் நம்மளை திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வருகிறார். மன்னிக்கிறார், தள்ளி விடுறதில்ல, சீ போடான்னு சொல்றதில்ல, மன்னிக்கிறாரு, திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வருகிறாரு. அடுத்ததாக வாய்ப்பு கொடுக்கிறார். He gives a second chance. திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறாருங்க. யோனாவுக்கு திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறாரு. ஊழியமே வேண்டாம்னு ஓடி போன யோனாவுக்கு திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறாரு. எவ்வளவு பெரிய கிருபை நிறைந்த ஒரு ஆண்டவர், இரக்கம் நிறைந்த ஒரு ஆண்டவர். இந்த யோனாவை திரும்ப கொண்டு போய் நினிவேல விட்டு நீ ஊழியம் செய்யன்னு சொல்றாரு. ஆண்டவரே நான் உங்களை விட்டு ஓடி போனேன் சாமி, தர்சீசுக்கெல்லாம் போனேன், நீ வேண்டான்னு சொல்லிட்டு போனேன், திரும்ப என்னை கொண்டு வந்து மீனை வயிற்றுக்குள்ள என்னை வச்சு திரும்பவும் கொண்டு வந்து நினைவேல கொண்டு வந்து சேர்த்து எப்படியாவது ஊழியத்தை செய்யன்னு சொல்றீங்களே, நான் எவ்வளவு உமக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் தெரியுமா, எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறேன் தெரியுமா என்று அவர் யோனாவோட நினைச்சிருக்கலாம். நமக்கு அவர் ரெண்டாவது வாய்ப்பையும் அவர் கொடுக்கிறார். ஹீ கிவ்ஸ் எ செகண்ட் சான்ஸ். எனக்கு ரெண்டாவது வாய்ப்பை கொடுக்கிறார், நமக்கு ரெண்டாவது வாய்ப்பை கொடுக்கிறார். மறந்து போக வேணாம், அந்த அளவுக்கு ஆண்டவர் மன்னிக்கிறார், மன்னிக்கிறார், இரக்கம் செய்கிறார், மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். கிருபை நிறைந்தவராக அவர் இருக்கிறார், கிருபை நிறைந்தவராக அவர் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட ஆண்டவர் கிருபை இரக்கம் உருக்கம் நிறைந்த ஒரு ஆண்டவர். யோனாவுக்கு ரெண்டாவது வாய்ப்பு கொடுத்தார், உங்களும் கொடுப்பாருங்க. மன்னிச்சார், திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வந்தார், இரண்டாவது வாய்ப்பையும் கொடுத்தார். உங்களுக்கும் கொடுப்பார், எனக்கும் கொடுப்பார். முடிப்பட்ட ஆண்டவர், அவருக்கு நன்றி செலுத்துவோம்மா. யோனா இப்போல ஒருவேளை வேற பாதையில் போயிருந்தா, நான் மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் இடத்துல சரி செய்து கொள்வோம்மா, என்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு. ஆண்டவர் நமக்கு பொறுப்பு கொடுக்கிறார், திரும்ப திரும்ப கொடுக்கிறார். ஆண்டவர் நன்றி செலுத்தி அந்த பொறுப்புகளை நாம் செய்ய வேணும். நம்மளை நம்புறாரு, கொடுக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பையும் நம்ம கொடுக்கிறார். இல்லை, எத்தனையோ வாய்ப்புகளை நம்ம வீணடித்திருக்கலாம். ஊழியம் செய்வதற்கு, ஆண்டவர் சாட்சி சொல்வதற்கு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் இழந்திருக்கலாம் அல்லது வீணடித்திருக்கலாம். இன்னும் மீண்டும் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார், ரெண்டாம் சான்ஸ். இந்த வாய்ப்பையாவது நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஒருவேளை வாய்ப்பே இல்லாத ஒரு காலங்கள் வரும், அதுக்கு முன்னாடி ஆண்டவரே எனக்கு ரெண்டாவது வாய்ப்பு, இன்னொரு வாய்ப்பு கொடுங்கப்பா, நான் இன்னும் உமக்காக ஒழுங்கா உத்தமமா நான் சாட்சி சொல்றேன், ஊழியம் செய்கிறேன், ஆண்டவருக்காக வாழ்றேன்னு கேட்டு பாருங்க. ஆண்டு நிச்சயமா வாய்ப்பு கொடுக்குறாரு, வாய்ப்பு கொடுக்குற ரெண்டாவது முறையும் வாய்ப்பு கொடுக்குறார். இன்னும் பல முறை வாய்ப்பு கொடுத்த சில பேர் கூட உண்டு, செகண்ட் சான்ஸ்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் திரும்ப வாய்ப்பு கொடுக்குறார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர். இந்த ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளில் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறேன் அன்பின் இயேசு சுவாமி, ஆண்டவரே இந்த வேளையில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீ ரெண்டாவது வாய்ப்பையும் கொடுக்கிறவர், மன்னிக்கிறவர், மன்னித்து மறக்கிறவர், தள்ளிவிடாதவர். ஆண்டவரே நீர் மன்னித்து மறந்து ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொள்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறீர். ஆண்டவரே எங்கள் இழந்த நிலையெல்லாம், ஆண்டவரே இழந்த காரியங்களெல்லாம் எங்களுக்கு கொடுத்து திரும்ப எங்களை கட்டி எழுப்புகிறீர். ஆண்டவரே
ஆண்டவரே எங்களை நம்பி பொறுப்பை கொடுக்கிறீர் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு ரெண்டாவது வாய்ப்பையும் கொடுக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட வாய்ப்பை நாங்கள் பெற்று பயனடைய வேணும். இன்னும் ஒருவேளை அநேகம் பேர் இந்த வாய்ப்பை வீணடித்திருப்பார்கள், ஆனால் இப்பொழுதாவது உள்ளத்தில் பேசுங்க, பயன்படுத்தணும் சுவாமி. ஆண்டவரே எங்கள் உள்ளங்களையும் தொடர்ந்து பேசுங்க, எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நோயின் தாக்கங்கள் இல்லாமல் ஆண்டவரே பெரியவர்களையும் சிறுவர்களையும் குடும்பத்தில் எல்லாரையும் நீங்கள் காத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் வல்லமை பிரசன்ன குடும்பங்கள் இருப்பதாக, சுகத்தையும் பலத்தையும் இயேசு நாமத்தை எடுத்துக் கொள்ளுங்க. யாரெல்லாம் சுகனமாய் பலவீனமாய் இருக்கிறாரோ அவர்கள் எல்லாம் சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இந்த நாளில் ஆண்டவரே நம்முடைய கிருபையும் பிரசன்னங்களோடு கூட தங்கியிருக்கு. விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாதி ரட்சிக்கும் சொன்னீங்க. யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஜபிக்கிறார்களோ தொடுவீராக, தேவைகளை சந்திப்பீராக, எந்த குறைவில்லாதபடி வழி நடத்துவீராக. துதிகர மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் துயாவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவில மேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.